பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தும் சம்பவம் தொடர்வதால் வட மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து மூன்றாவது நாளாக ஸ்தம்பித்துள்ளது. கடந்த வாரம் இறுதியில் மரக்காணத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டங்களின் போது அரசு பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இதனால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மாலை 6 மணி முதல் பேருந்துகள் இயக்குவது நிறுத்தப்பட்டது. இந்த நிலை மூன்றாவது நாளாக நேற்றிரவும் நீடித்தது. சென்னை கோயம்பேட்டில் வெளியூர்களுக்கு செல்லும் 250க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மாலை 6 மணிக்கு பிறகு இயக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் பெரிதும் அவதியடைந்தனர். சென்னையில் பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல்களும் நடத்தப்பட்டது. முடியல, இந்த பஸ்ல ஏற உக்கார முடியல, எப்படி போறது, எப்படி என்ன பஸ் யாரும் போட வேண்டியதானே, போட வேண்டியதானே, இல்ல பேப்பர்ல போடணுமா இல்ல அலவன்ஸ்ல போடணுமா இல்லையா, எப்படி தெரியும் எங்களுக்கு? நான் இவ்வளவு நேரம் சோறு துணி இல்லாது உக்காந்துக்கிறேன், சோறு இங்க இருக்குது, எப்படி சாப்பிடுறது, எப்படி பொறுக்கிறது, நானு அந்த வயசான மனுஷன் இறங்குறா ஏறா முடியல, செத்து போனா பண்றது இல்ல, எத்தனை வாட்டி ஏறி ஏறி இறங்குறாங்க. சேலம் பங்கன் வந்தோம், சேலத்துல இருந்து இப்போ நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், பஸ் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம், வந்து பஸ் ஏறி ஏறி சளிச்சு போச்சு, ஏறது இறங்குங்கம்மா இறங்குங்கம்மானா அந்த கண்டக்டர் சத்தமே போட்டால் எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க, நாங்கள் 10 மணிலேருந்து நிற்கிறோங்க சார். அதிகாரிகள் சொன்னாங்களா இதுக்கு எத்தனை மணி பஸ் எடுப்பேன்? எதுவுமே எடுக்கலங்க சார், 4 மணிக்கு மேலே தான் எடுப்போம், இனிமேல் ஏறாதீங்கம்மா அப்படின்ட்டாங்க. கேட்டால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை, அந்த ராமதாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிரச்சனை, கண்ணாடி உடச்சிடுவாங்க, நாங்கள் வண்டி எடுக்க மாட்டோம். அது ஒருத்தர் கேட்டார், எங்க 3 நாள் ஆயிடுச்சு, இந்த நாள் சொன்னால் எப்படிங்க அர்த்தம், மக்கள்லாம் பாதிக்கிறாங்கிறதுக்கு எங்கிட்ட கேட்காதீங்க, அங்கே போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இன்று காலை தனது வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் தவித்த ஒருவர் தனது இக்கட்டான சூழ்நிலையை விவரித்தார். சார், நான் தஞ்சாவூர் மாவட்டம் சார், தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னார்குடி கிராமம் சார். நாளை தம்பி காலைல 6 மணி மூத்த சார். நேற்று நல்லா துணி எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா சார், நேற்று இதுமாரி 10 மணி வந்தால் பஸ் இதுமாரி ராமதாஸ் அரசு பண்ணதுக்காக எங்களுக்கு இது கிடையாது சார். இன்றைக்கி நான் துணி எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் ஊர் போகிறோம் சார். நாளைக்கு என் சொந்த கூட போன தம்பி கல்யாணம் சார். காலைல 6 மணி மூத்த சார். இப்போ 10 மணிக்கு மேலே பஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது 6:30 வந்து வெளியில் வந்து அரசு போகிறது சொல்லியிருந்தா கூட நாங்கள் எதாவது டிராவல்ஸ் விரிச்சு இது பிடிச்சி பண்ண, நாங்கள் ஃபேமிலியோட இங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருங்க சார். இப்போ இந்த 10 மணிக்கு மேலே நான் 12 மணியாக சார், இவ்வளோ நேரம் நான் வந்து 9:30 வெயிட் பண்ணுறேன் சார். நேற்று இதுமாதிரி தான் சார் இதாயிச்சு. நாங்கள் என் தம்பி காலை கூட போன தம்பிக்கு நான் எப்படி சார், நான் தான் சார் எல்லாம் நகை எல்லாம் துணியெல்லாம் எடுத்து போய் கொடுக்குங்க சார். எப்படி சார் இதுக்கு மேலே என்ன போய் காலைல கல்யாணத்தை வச்சுட்டு நான் இங்கேருந்து நான் எப்படி சார் நான் ஊர் போய் சேர முடியும்? இந்த அரசு போனது என்ன பண்ணுறது சார், ராமதாஸ் அரசு பண்ணுறதுக்கு நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் என்ன சார் பண்ணுறது? பதற்றமான சூழ்நிலையில் இரவு நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் தங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று பேருந்து ஓட்டுநர் தெரிவிக்கிறார். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து வழி ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குது. கண்ணாடி ஓடிக்கிறாங்க, டிரைவர் அடிக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதனால் வண்டி நைட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. கண்ணாடி போனால் நாங்கள் தான் எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அவங்க அதிகாரிகளே வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாரி நாம் எடுத்துகிட்டு போனால் நம்ம தான் பொறுப்பாகுது. இதே போன்று பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தால் கடலூர் புதுச்சேரி பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் கூட்டமாக பேருந்து நிலையங்களில் பல மணி நேரம் பரிதவித்தனர். சார், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல சார். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே இல்லை சார். இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து அங்கே போய் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு போலீஸோ யாருமே இல்லை இங்கே, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியும் வழி இல்லை. என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு பஸ் இருக்கா என்ன என்ன பண்ண போகிறோன்னே தெரியல சார் எனக்கு. புதுவை பஸ் நிலையத்தில் சென்னை மற்றும் திண்டிவனம் செல்வதற்காக காத்திருக்கிறோம். இதுவரை எந்த பஸ்ஸும் வந்த மாதிரி தெரியல. வர்றதுக்கான ஏற்பாடுகள் யாராவது செய்வாங்கன்னு பார்த்தா அதுவும் தெரியல. பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கிறோம். உடனடியாக சென்னை மற்றும் திண்டிவனம் செல்வதற்கு மாற்று ஏற்பாடு செய்யும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல்லில் இருந்து செல்லும் அரசு பேருந்துகள் மாலை 5 மணிக்கு மேல் இயக்கப்படாததால் அன்றாட பணி முடித்துவிட்டு வீடு திரும்புவோர்
வெகுவாக சிரமம் அடைந்தன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கல்லூரி பேருந்து மற்றும் ஆட்டோக்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் 5 கல்லூரி மாணவர்களும் ஆட்டோ ஓட்டுநரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.